ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ரீசெண்டாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து சரியாக போகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நான் வந்து எப்படி நம்ம கனடா, டென்மார்க், நியூசிலாந்து, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, யூகே, இந்த மாதிரி வந்து எல்லா ஜாப்ஸுமே வந்து நம்ம எப்போ வேகன்சி இருக்குதோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நம்ம வீடியோக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த பிக்கர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிக்கர் ஜாப்ஸ்லாம் நிறைய பேர் வந்து விரும்பி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்து அந்த ஜாபை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே சேர்த்து நிறைய ஜாப் இனிமேல் டெய்லியுமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு வீடியோவாக நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் பார்க்க போகிறோம், ஃபுட் பிக்கர் ஜாப்பு. இப்போ இந்த ஜாபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாகிங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடா, நியூசிலாந்து, டென்மார்க், ஸ்வீடன் இந்த மாதிரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி வந்து உங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்டு, ரெசியூம் மாடல் எப்படி மேக் பண்ணுறது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் தமிழில். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து ஃபுட் பிக்கர் ஜாப் தான். அந்த ஜாப் பார்க்கறதுக்கு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஜாப் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து நிறைய பேருக்கு கிடைக்க நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குற ஜாப் வந்து ஃபுட் பிக்கர் ஜாப் தான். இது வந்து வந்து ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதாவது வந்து இவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 40-50 ஏக்கர் வந்து நிலம் வச்சுருக்குறாங்க. இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராபெரி, அப்புறம் ப்ரொக்கோலி, கேபேஜு, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி வந்து அந்த நாட்டில் விளையக்கூடிய அவங்களுக்கு லோக்கல் வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து இவங்க வந்து அதை வந்து இவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க. அதாவது பயிரிட்டு அதை வந்து இவங்க நேரடியாக வந்து அங்கே கஸ்டமர்ஸ் அவங்களையே வந்து பறிக்க சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஜாப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜாபில் அப்படி பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பிக்கர் ஜாப். இப்போ வந்து ஒரு அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும். இந்த தோட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு பழம் வாங்க போகிறீங்க, ஒரு காய் வாங்க, நீங்கள் டேரெக்டாக அந்த தோட்டத்தை விசிட் பண்ணலாம். நீங்கள் அந்த தோட்டத்துக்கோ அந்த ஃபார்முக்கோ நீங்கள் விசிட் பண்ணி அங்கே கேட் ஃபீஸில் என்ட்ரி கட்டிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பழங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் செடியிலேருந்து பறிக்கலாம். அதை பறித்து கொடுக்கறதுக்கு ஆள் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரியான வேலைக்கு தான் இப்போ வந்து கனடாவுக்கு வந்து ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, என்ன ஏதாச்சும் எஜுகேஷனல் தேவையா, இல்லை நம்ம ஐஎல்டிசி நம்ம பாஸ் பண்ணியிருக்கணுமா, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். இது எல்லாமே நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் பிக்கர், அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டை வந்து நீங்கள் பறித்து கொடுக்குறது, பேக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $28 வந்து பர் ஹவருக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே ஜாப் பார்க்குறவங்களுக்கு. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனல் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் டைம், எல்லா டைப்புமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜாப் எம்ப்ளாய்மெண்ட். ஒர்க்கிங் ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹவர்லி பேசிஸு, இயர்லி மார்னிங்கு, அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் மார்னிங் டைம், ஈவினிங் டைம் ஷிஃப்ட் மாதிரி கூட மாறி மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேகன்சி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 30 வேகன்சி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 30 வேகன்சி இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜாப் ரெக்யர்மெண்ட்டு அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜஸ் பெருசாக ஒன்றும் இல்லை, இங்கிலீஷாக ஃப்ரெஞ்ச் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃப்ரெஞ்சு வந்து கம்பல்சரி தெரியணும் அவசியம் கிடையாது, நீங்கள் இங்கிலீஷ் வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு கான்வெகேஷன் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். எஜுகேஷனல் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி, டிப்ளமோ, சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படின்னு அதே மாதிரி எதுவுமே தேவையில்லை. நான் எஜுகேஷனல் பீப்புளும் வந்து எடுக்கிறாங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விவசாயத்தில் அந்த சார்ந்த வந்து ஃபேமிலியில் தான் வருவாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி ஜாபுக்கு எல்லாமே உங்களுக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும். அதே போல் உங்களுக்கு அந்த ஃப்ரூட் பிக் பண்ணி அதுக்கு எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி பிக் பண்ணுறது, அதை எப்படி வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இந்த பழங்கள்லாம் வந்து அடிபடாமல் நீங்கள் எடுத்து பேக் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இது மட்டும்தான் ஒர்க்காக இருக்குமா அப்படின்னு நினச்சா அது மட்டும் கிடையாது.
உங்களுக்கு வந்து அந்த செடிகளுக்கு மருந்து அடிக்கிறது, உரம் அடிக்கிறது, இதெல்லாமே மிஷினரிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. அங்கே அந்த டிராக்டர்ஸு, அந்த பெரிய பெரிய ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க கூட ஹெல்ப்பர் மாதிரி போய் அதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஜாபாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஜாபில் வந்து எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 180,000 உங்களுக்கு ஒரு 2 lakh வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கான ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி சைடில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோடைய ஆஃபர் லெட்டர் எல்லாமே வந்து நீங்கள் ஆஃப்டர் அவங்க செலக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி கால் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஃபர் லெட்டர், யார் செலக்ட் பர்சன் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னா கெனடியன் ஃபார்மட், அதாவது வந்து இதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. கெனடியன் ஃபார்மட் ரிசியூம் அண்ட் கவர் லெட்டர் ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அனுப்பணும். இந்த எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலேருந்து சொல்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஒரு அப்ளிகேஷன் இப்போ ஆன்லைன் கொடுத்துருப்பேன், அதோட கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா அந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகிடும், நீங்கள் அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சில பேர் அப்ளை பண்ண முடியல, எங்கிட்ட வந்து அந்த வசதிகள் இல்லை, எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது இல்லாமல் எனக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணணும், ரெசியூம் அந்த கவர் லெட்டர்லாம் என்கிட்ட இல்லை ரெடி பண்ணணுன்னாலும் நம்ம வந்து அதுக்கான பெய்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பெய்ட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்களே கூட டேரெக்டாக இமெயில் அட்ரஸ் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த ஜாபுக்கு. ஸோ உடனடியாக வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாமே ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து டிசம்பர் ஜான்வரியில் வந்து டிபார்ச்சர் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ மேக்ஸிமம் டிலேவும் ஆகலாம், லேட், அது வந்து கம்பெனியுடைய இது நாம்ஸ் பொறுத்து தான். ஸோ உடனடியாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். கனடா வந்து என்னுடைய ட்ரீம் ஜாப்ஸ் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்பிள் பிக்கர், ஃப்ரூட் பிக்கர், செரி, அதே போல் ஃபேக்ட்ரி ஒர்க்கரு, லேபரு, கார்பெண்டர், இந்த மாதிரி பெயிண்டர் நிறைய ஜாப்ஸ் வந்து கனடாவில் இருக்குது. அதெல்லாமே வந்து நீங்கள் சரியான முறையில் அப்ளை பண்ணணும், எந்த ஒரு ஏஜென்சியும் இல்லாமல், டேரெக்டாக எந்த ஒரு காசும் இழப்பு இல்லாமல், நீங்கள் பணத்தை கட்டி ஏமாறாமல், டேரெக்டாக ஜென்யூனாக நீங்கள் கம்பெனி வெப்சைட்லேருந்து கம்பெனி டேரெக்டாக கம்பெனி மூலயமா அப்ளை பண்ணி நீங்கள் போனோம் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேனடா ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்டோ இல்லை உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்த ஜாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதே சேம் டைப்பான ஜாப் வந்து நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.